Daily. Taste the Daily. செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பதை மறைப்பதற்காகவே எம்ஆர் விஜயபாஸ்கர் மீது பொய் வழக்கு போடப்பட்டது. கரூரில் முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கரை சந்தித்த பின்னர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. சம்பந்தமில்லாத ஒருவரை வேண்டுமென்றே திட்டமிட்டு திமுக அமைச்சர் இன்றைக்கு சிறையில் இருக்கின்ற காரணத்தினால் அதை மறைப்பதற்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்களுடைய இயக்கத்தைச் சேர்ந்த கரூர் மாவட்ட கலை சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்களை கை செய்திருக்கின்றார். இது கண்டனத்துக்குரியது. தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பன்னீர் ஆதரவாளர்கள் 100 மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். கழகத்தில் இணைந்தவர்களை வாழ்த்தி வரவேற்றார் கழக பொதுச் செயலாளர். கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான மக்கள் நலத்திட்டங்கள் தொடக்க முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பள்ளிப்பாளையத்தில் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி. வெள்ள பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்து வீடுகளை இழந்து தவிக்கும் பொதுமக்களுக்கு ஆறுதல் கூறினார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து குறைந்தது. வினாடிக்கு 130,000 கனடியாக இருந்த நீர்வரத்து 110,000 கனடியாக சரிவு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து கனிசமாக குறைவு. வினாடிக்கு 150,000 கன அடியில் இருந்து 135,000 கன அடியாக குறைந்துள்ளது. திருச்சி மாவட்டம் முக்கொம்பு மேலணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 168,000 கன அடியாக அதிகரிப்பு. அணையில் இருந்து கொள்ளிடம் ஆற்றில் வினாடிக்கு 124,000 கன அடி நீரும் காவிரியில் வினாடிக்கு 43,000 கன அடி நீரும் வெளியேற்ற. திருச்சி கொள்ளிடம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 2 உயர் மின்னழுத்த கோபுரங்கள் சாய்ந்து விழுந்தன. மின் கோபுரங்கள் விழாமல் இருக்க மின்வாரிய ஊழியர்கள் மேற்கொண்ட முயற்சி தோல்வியடைந்தது. கல்லணையில் இருந்து பாசனத்திற்காக குடம் உருட்டி ஆற்றில் தண்ணீர் திறந்துவிட்ட நிலையிலும் தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை கூட தண்ணீர் வராத அவல. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் நீர் மேலாண்மை ஆணையும் சரிவர செயல்படவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. குருவை சாவடி பண்ணது போர்வெல் தண்ணி இல்லை, மக்களுக்கு குடிநீருக்கு தண்ணி இல்லை. இந்த 6 பூரா வறண்டு கிடக்கு, தண்ணி பூரா கொள்ளிடத்தில் 100,000 மேலே போகுது. இது என்ன பிடபிள்யூ நிர்வாகம்? நீர் மேலாண்மையே சரியில்லை. என்ன காரணத்தினால இந்த ஆற்றுலாம் தண்ணி வரலங்கிறது? இப்போ கல்யாணம் திறந்து 2 நாள்லாம் நேரம் தண்ணி ஃபுல்லாக ஓடி இருக்கணும். தண்ணி கடமடைக்கு எப்படி பயனெட்டுக்கு நாளைக்கு கடமடைக்கு போகும்? ஈரோடு மாவட்டம் காங்கேயம் பாளையம் காவிரி ஆற்றில் கரை புரண்டு ஓடும் வெள்ளம். ஆற்றின் நடுவே உள்ள நட்டாற்றீஸ்வரர் கோவிலை வெள்ளம் சூழ்ந்த கழுகு பார்வை காட்சி. கரூர் மாவட்டம் மாயனூர் கதவணைக்கு நீர்வரத்து குறைந்தது. 167,000 கன அடி நீரில் 165,000 கன அடி தண்ணீர் காவிரி ஆற்றில் வெளியேற்ற. விடியா திமுக அரசு நீர் மேலாண்மையில் கோட்டை விட்டதால் அதல பாதாளத்திற்கு சென்ற நெல் உற்பத்தி. கடந்த ஆண்டு 42 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 33 லட்சம் டன்னாக குறைந்தது. இலங்கை கடற்படை ரோந்து படகு மோதி மீனவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு மீனவர்கள் கண்டனம். இலங்கை கடற்படையை கண்டித்து காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட ராமேஸ்வரம் மீனவர்கள் முடிவு. திருவாரூர் மாவட்டம் கூடூர் பகுதியில் 10 நாட்களாக குடிநீர் வழங்காததால் கிராம மக்கள் சாலை மறியல். விடியா அரசு குடிநீர் கூட விநியோகம் செய்யவில்லை என கூறி காலி குடங்களுடன் போராட்டம்.
நெல்லையில் கேந்திர வித்யாலயா பள்ளியில் 9வது வகுப்பு மாணவர்களிடையே மோதல். சிறிய அறிவாளால் சக மாணவனின் தலையில் வெட்டிவிட்டு தப்பியோடிய மாணவனால் பரபரப்பு. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை 336 உயர்வு. 240 பேரை காணவில்லை எனவும் மீட்கப்பட்ட 200 மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் அனுமதி எனவும் கேரள அரசு தகவல். வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் 5வது நாளாக தொடரும் மீட்புப் பணிகள். சூரல்மலை, முண்டக்கை, அட்டமலை உள்ளிட்ட பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் இராணுவத்தினர் மீட்புப் பணி. வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கிய 4 பேர் 4 நாட்களுக்கு பின்னர் உயிருடன் மீட்பு. மாயமான 240 பேரை தேடும் பணிகள் தீவிர. வயநாடு அருகே சூழ்ச்சிப்பறை நீர்வீழ்ச்சி அருகே 4 குழந்தைகள் உட்பட 6 பேர் மீட்பு. 3 நாட்களுக்கு மேல் உணவின்றி தவித்து வந்தவர்களை பத்திரமாக மீட்ட வனத்துறையினர். வயநாடு நிலச்சரிவை தொடர்ந்து தமிழ்நாட்டில் நிலச்சரிவு அபாய பகுதி வரைபடம் வெளியிட வேண்டும். விடியா திமுக அரசுக்கு கட்டுமானத்துறை வல்லுநர்கள் வலியுறுத்தல். சென்னை 1000 விளக்கு பகுதிகள் வசிப்பதற்கு தகுதி இல்லை என்று சான்று அளிக்கப்பட்ட பாழடைந்த காவலர் குடியிருப்பில் செயல்படும் குழந்தைகள் பாதுகாப்பு மையம் புதிய கட்டிடம் கட்டி முடித்த பின்பு திறக்கப்படாமல் விடிய அரசு குழந்தைகளின் உயிரோடு விளையாடுவதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய சென்ற சிறப்பு சார்பு ஆய்வாளர் மாரடைப்பால் உயிரிழப்பு. உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைப்பு. திருவள்ளூரில் சாலையோர ஆக்கிரமிப்பு கடைகளை நகராட்சி அதிகாரிகள் அதிரடியாக அகற்றியதால் பரபரப்பு. போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக வந்த தொடர் புகாரை அடுத்து பழக்கடைகள், பாஸ்ட்ஃபுட் கடைகள் அகற்ற. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் 1000+ மக்கள் பசியாற்றும் 353 அம்மா உணவகங்களுக்கு பராமரிப்பு உள்ளிட்ட பணிகளுக்காக 7 கோடி ரூபாயை ஒதுக்கிய விளம்பர அரசு. குடும்ப புராணம் பாடுவதற்காக எழுதாத பேனாவிற்கு 80 கோடி ரூபாய் செலவிடுவதுதான் திராவிட மாடல் அரசின் சாதனை என பொதுமக்கள் விமர்சனம். மேயர் பிரியா வெளிநாடு செல்ல விமான டிக்கெட்டிற்கு மட்டுமே சுமார் 900,000 ரூபாய் செலவாகியுள்ளதாக சென்னை மாநகராட்சி தகவல். நிதி பற்றாக்குறையால் மாநகராட்சி நிர்வாகமே தவிக்கும் நிலையில் தனி நபரின் ஒருவரின் விமான டிக்கெட்டிற்கு மட்டுமே 900,000 ரூபாய் தேவைதானா என மக்கள் கேள்வி. வணிக நிறுவனங்களுக்கான வர்த்தக உரிமை கட்டணத்தை 150% உயர்த்தியது சென்னை மாநகராட்சி. இனி சென்னையில் பெட்டிக்கடை வைத்தாலும் பெரிய மால்களில் ஷோரூம் வைத்தாலும் ஒரே மாதிரியான கட்டணத்தை வசூலிப்பதுதான் விடிய அரசின் நிர்வாக திறமை என சிறு வியாபாரிகள் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் பொருளாதாரத்தை பாதுகாக்க கட்டமைக்கப்பட்ட கொள்கை எதுவும் இல்லை என பொருளாதார நிபுணர்கள் குற்றச்சாட்டு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டதாக பேசி வரும் நிலையில் இதற்கு ஏன் குழு அமைக்கவில்லை என மக்கள் கேள்வி. சிவகாசி இஎஸ்ஐ மருத்துவமனையில் பிறந்த ஆண் குழந்தை உயிரிழப்பு. இரவு நேர மருத்துவர்கள் இல்லாததால் சிசேரியன் செய்ய தாமதமாகி குழந்தை உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. காட்டுமன்னார் கோவில் அருகே அதிமுக தொடங்கிய பாலம் கட்டும் பணியை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பணியை விரைந்து முடிக்காத விடிய அரசு. கொள்ளிடம் ஆற்றில் லட்சக்கணக்கான கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் வீணாக கடலில் கலக்கிறது என பொதுமக்கள் வேதனை. உதவித்தொகை ஆணை வழங்கி 10 மாதங்களாக பணம் கிடைக்காமல் முதியோர்கள் பரிதவிப்பு. நிதி இல்லை என்றால் எதற்காக ஆணை வழங்க வேண்டும் என விடிய அரசுக்கு பயனாளிகள் நறுக்கேள்வி. ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதல் போட்டியின் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இறுதி சுற்றுக்கு முன்னேறினார் இந்திய வீராங்கனை மனு பாக்கர். ஏற்கனவே 10 மீட்டர் ஹேர் ரைபிள் பிரிவில் தனிநபர் மற்றும் அணி பிரிவுகளில் 2 வெண்கலப் பதக்கங்களை மனு பாக்கர் வென்றுள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றது இந்திய அணி. ஆஸ்திரேலியா இந்தியா இடையிலான தகுதி சுற்று போட்டியில் 3-2 என்ற கோல் கணக்கில் இந்திய அணி வெற்றி.